வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஓரியோ பணியாரம் பண்ண போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓரியோ, டெய்ரி மில்க், பேக்கிங் பவுடர் அண்ட் மில்க், இந்த நாலே நாலு இன்கிரீடியன் தான் மொத்தமே. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டெய்ரி மில்க்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இன்னும் ஒன்னு இருக்கு, அதையும் போட்டுருவோம் நம்ம. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் வந்து ஒரு 10 minutes இருக்கு, 10 to 20 minutes இருக்கு, நீங்க செலவு பண்ணாலே போதும், ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து டெய்ரி மில்க் மட்டும்தான் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் எந்த சாக்லேட் வேணால் போடலாம். இந்த மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி சாக்லேட் வந்து எது வேணால் போடலாம். நீங்கள் டெய்ரி மில்க் சில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும் நல்லா. அந்த சூடான பால் இங்கே நம்ம அப்படியே இந்த சூடான பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது. ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 spoons ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டா வந்து இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கோங்க. இதே அப்படியே அப்படியே வச்சிடக்கூடாதா? அந்த ஹீட் பண்ணாமல் இதுவே இப்போ க்ரீம் மாதிரி தான் இருக்கு. அது நிறைய பால் ஊற்றிருக்கிறதுனால மாதிரி இருக்கு. அது இல்லாமல் அது வேறு சாக்லேட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச சாக்லேட்டை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓரியோ அந்த பணியாரத்துக்கு தேவையான இது ரெடி பண்ண போகிறோம். ஓரியோ ஓரியோ வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கணும். அதை ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஓரியோ வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ வந்து நம்ம நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஓரியோலாம் வந்து மிக்சியில் போட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு பவுடர் மாதிரி ஆக்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 packets ஆஃப் ஓரியோ போட்டிருக்கோம். இது வந்து அரைச்சிட்டு சப்போஸ் பத்தலைன்னா திருப்பி போட்டு வேறு அரைச்சி நம்ம பண்ணுவோம். ஓகே, இதை கிரைண்ட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியோ வந்து ஃபுல்லாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஒரு பவுலில் போட்டுருவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் போடணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 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 இந்த அளவுக்கு ஒரு 1/2 teaspoon வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு போட்டுக்கணும். அண்ட் தென் வந்து பால் ஊற்றணும். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. அப்படி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். பட் ஆனால் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து பால் ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து இந்த கப்பில் வந்து 1/4 cup ஊற்றிருக்கேன். ஸோ வந்து 4 Oreo packets நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரும் ரெடி பண்ணியாச்சு, அந்த லாவாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கேஸை பற்ற வச்சுட்டு அந்த ஓரியோ பணியாரம் சொல்கிற அந்த 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 கைஸ், அதுக்கப்புறம் வந்து பணியாரம் சொல்கிற இந்த இதில் அந்த எண்ணெய் லைட்டாக ஃபில் பண்ணிக்கணும். அந்த ஒன்றுத்தில் மட்டும் அவ்வளோ இது பண்ணக்கூடாது. ஃபுல்லாக அப்படியே வந்து சுற்றி ஒரு 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 இதில் ஒட்டாத அளவுக்கு வரா மாதிரி வந்து இந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கணும். முடிஞ்சால் வந்து சைட்லலாம் கூட ஃபில் பண்ணிங்க. இந்த இடத்தெல்லாம் கூட பணியாரம் ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி வந்துருச்சுன்னா கூட ஒட்டாமல் வரும். ஸோ தட் சைட்லலாம் கூட ஃபில் பண்ணிங்க. வேணும் நல்லா எண்ணெய் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம வந்து ஓரியோ பேட்டரை வந்து உள்ளே ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக வந்து ஊற்று தவிர ஃபஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதி அளவுக்கு ஊற்றிக்கணும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் லாவா வந்து இது பண்ணோம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ வந்து கையில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்கள். நல்லா வந்து சென்டரில் வைங்க. இதை சும்மா கொஞ்சமாக இந்த அளவுக்கு போதும். அது இது வந்து நல்லா வந்து சென்டரில் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சைடில் வர ஆயிடுச்சு அது பிகாஸ் ஆஃப் சம்திங். நல்லா சென்டரில் மட்டும் தான் ஃபில் பண்ணிங்கன்னா வந்து அந்த ஓரியோ குக்காய் வரும்போது வந்து சென்டரில் மட்டும் அந்த லாவாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிருக்கும்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் இது வந்து மேலே வந்து ஊற்றணும். திருப்பி அந்த ஓரியோ பேட்டர் வந்து நாங்கள் கீழே அதை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து மேலே அப்படி ஊற்றி விடணும். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து பற்ற வச்சு குக் பண்ணிடுவோம். அதெல்லாம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5-8 minutes வரையும் வந்து அப்படியே வந்து குக் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மூடி மட்டும் கொஞ்சம் A few inches later. கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே வந்து பாருங்கள் இப்படியே ஒரு 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 அப்படியே புசு புசுன்னு வந்திருக்கு. இது ஒரு 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 டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். கேஸ் வந்து இப்படியே எடுத்தால் வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும்ன்ற காரணத்தினால வந்து ஒரு 2 minutes அது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்றோம். எஸ் கேஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஹியர் இட் இஸ் த ஓரியோ பணியாரம். யா சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லாயிருக்கா. ஓரியோ பிஸ்கெட்டை வந்து ஒரு ஒரு டெய்ரி மில்க் கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் சேர்த்துருக்கோம், சொல்ல போனால் அப்படி தான் பண்ணியிருக்கோம். கைஸ் இது உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த லாவா இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் லாவா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டெய்ரி மில்க்கு. ஓகே அப்படியே சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்னும் கூட நிறைய டெய்ரி மில்க் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த லாவா வந்து இன்னும் நிறைய இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஃபைன், பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா உங்களுக்கு ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ஹார்டாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் வந்து பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து நல்லாவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னது. இந்த சின்னதுலேயே தெரியல உங்களுக்கு வந்து இந்த டிஷ் வந்து எவ்வளோ ஈஸி அப்படின்றது வந்து. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நாங்கள் முடிச்சிட்டோம் ஷூட்டே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியான டிஷ்ஷு, உடனே செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இட்ஸ் குட். ஒரு 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 குழிப்பணியார அளவர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவினிங் டைமில் ஒரு நல்ல சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி இது வச்சுக்கலாம். ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் சீ கஸ்டமர் நடந்த வீடியோ. அண்டர் தென் டாடா பை ஃப்ரெண்ட்.